எவ்ரி ஒன் ஆஃப் யூ. தேவனுடைய நம்முடைய டேடியின் வார்த்தை பரவிக்கொண்டிருக்கிறது. யார் யார் முன்கூறியப்பட்டார்களோ அவர்கள் விசுவாசிப்பார்கள், மற்றவர்களால் அழைக்கப்பட்டவர்கள் அதை உயர்ந்த தேவனால் அவரது மகனின் வெளிப்படுத்துதல் கிடைத்தவர்கள் மட்டுமே தேவ வாக்கியங்களை விசுவாசிக்க முடியும். மற்றவர்களால் வேத வாக்கியங்களை விசுவாசிக்க முடியாது. ஏன்? அவர்கள் தாப்பன் பிசாஸ். அதனாலே பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் யோனான் 8 அதிகாரத்திலே மிக தெளிவாக கூறப்படுகிறது, நான் உண்மையை கொண்டு வந்து நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை, அதை விசுவாசிக்க உங்களால் முடியாது. அவர்கள் தகப்பன் பெயா இருந்தது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் இயேசுவாவை கொல்ல தேடினார்கள். இதுதான் இன்றைக்கும் நடக்கும் காரியம். அதி உயர்ந்த தேவனின் மகனாய இயேசுவா ஹமஷியா, இயேசு கிறிஸ்து இந்த கொடிய காலகட்டம் எப்பொழுது முடியும் என்று அவருடைய சீஷர்கள் கேட்ட நேரத்திலே அவர் வரப்போகும் காரியங்களை அப்படியே அறிவித்தார். மத்தியாகு உங்கள் நீங்கள் அறிந்திருந்தாலும் மறுபடியும் நாங்கள் இதை பார்க்க வேண்டியவர்களாகிறோம். மத்தியாகு 24:3 அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்திலே தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் என்னடா அவங்க அதுக்கு முதல்ல போட்டிருக்கிறது அந்த பெரிய கட்டடங்களையும் தேவாலயத்தையும் காட்டின பொழுது இங்க பாத்தீங்களா எப்படி பெரிதான இதண்டு அவர் சொன்னார். இந்த ஒரு கல்லு இன்னொரு கல்லுக்கு மேல நிக்காத நாட்கள் வரும், எல்லாம் இடிக்கப்படும் அப்படின்னு சொன்ன பின் அவங்க கேட்டாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் இந்த கொடிய காலம் அடையாளம் என்ன? அடையாளங்கள் என்று கேட்கவில்லை, அடையாளம் ஒருமை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இயேசுவா அவர்களுக்கு மறுமொழியாங்க, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்காயிருங்கள். 10 வருடங்களுக்கு முன்பு 75% தங்களை தாங்களே போதகர்கள் மேய்ப்பர்கள் ஆக்கினவர்கள், வெதர் மெயின்லைன் சர்ச்சஸ் அல்லது கமிட்டி அவர்களை அப்படி ஆக்கினது, ஓ புரட்டஸ்தாந்தர் அல்லது ஆவிக்குரிய சபைகள் என சொல்லப்படுகிறவைகள், சின்ன சின்ன கூட்டங்கள், இந்த நாட்களிலே 90%க்கு மேலதிக கள்ள போதனைகள், பிசாசின் போதனைகள் அறிவிக்கப்படுகிறது. வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு இவை சரிதானா என்று பார்க்கறது காக்கள் இல்லை. பரிசேயர் சதுசேயர் போல பேயை தகப்பனாக கொண்டவர்கள் உண்மை அறிவிக்கப்படும் பொழுது அதையும் இதையும் பேசி அதை கேட்க வேண்டாம், இதை கேட்க வேண்டாம், அது அப்படி இது எப்படி. நேற்றுக்கு ஒரு பிபி மாங்க கரடியினாருக்கு போயிருக்குது ஒரு வீட்டை, இந்த வார்த்தைகளை கேட்கறீங்க
ஓ, நீங்க நரகம், நரகத்துக்கு போறீர்கள். எவ்விதமான ஒரு பயங்கர பிசாசின் பிள்ளையாக பிசாசுகள் குடிகொண்டு வீடு வீடாய் தெரிகிறார்கள் பாருங்கள். அதுவும் அவரது வார்த்தையை வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய மனதாக இருக்கும் குடும்பங்கள். இதுக்குதான் யோகநாத் சொன்னா, இவர்களை வீட்டுக்கு எழுப்பதே, அவர்களுடைய பாவங்களோடு நீங்கள் கலந்து கொள்வீர்கள், அவர்களுக்கு சமாதானம் சொல்றார்கள் என்று கண்டிப்பாக எச்சரித்தது இதுக்காகத்தான். So there is so much of nonsense being preached and taught. இல்லாத அங்கேயும் இங்குமாக ஒரு கண்டெக்ஸ்ட் இல்லாத, ஒரு 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 ஒழுங்கு இல்லாத எங்கேயும் வாக்கு தத்துவங்களை எடுத்து ஜனங்களுக்கு ஊதி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆனாவும் தெரியாது, அக்கவனாவும் தெரியாது. கேட்கிறவர்களுக்கு, சொல்றவர்களுக்கு தாங்கள் வஞ்சிக்கிறார்களே, வஞ்சிப்பில் இருக்கிறார்கள் என்று தெரியாது. ஈவன் டொனால்ட் ட்ரம்ப் காட் பிளஸ் அமெரிக்கா என்று சொல்கிறார், நல்ல வார்த்தை. பட் காட் அதி உயர்ந்தது கேன் நாட் பிளஸ் அமெரிக்கா without repentance. மனம் திரும்புதல் இல்லாமல் எந்த தேசத்தையோ பட்டணத்தையோ யாரையோ அவர் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. But I'm not finding fault with Donald Trump. He is not a preacher or a teacher. But அவர் தன் நல்ல நோக்கத்தோடு God bless America. Or we can say God bless Sri Lanka. But then God's people will have to repent. தேவனுடைய ஜனம் எனப்பட்டவர்கள் தாழ்த்தி மனம் திரும்பப்பட வல்லதே இல்லை. ஆயிரத்தெட்டு கூட்டங்களையும் வைக்கலாம், சபைகளை கூட்டலாம், எல்லாம் சுத்தம் மாயமாலமும் பொய்யும் உருட்டும் திரட்டும். இதே அங்கே இருந்து இந்தியாவில் இருந்து வரவர்களும் அங்கே கூட்டுங்க, அவங்களை கூட்டுங்க, மெய்ப்பர்களை கூட்டுங்க, எல்லாம் படு பாதாள பொய், எல்லாம் மேற்பூச்சு. They want glory from men. அப்படியா வந்தார்களாம், கூட்டங்கள் வச்சார்களாம், மனுஷர்களிடத்தில் இருந்து மகிமை எதிர்பார்க்கும் இப்படிப்பட்டதான மனுஷர்கள். நான் யேசுவும் வாயை தொடர்ந்து சொன்னதை பாருங்க, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள். உண்மையான பணம் நோட்டோடு கள்ளர்கள் பிரிண்ட் பண்ணும் கள்ள நோட் தெரிகிற மாதிரி ஏராளமான கள்ள நோட்டுகளை போல இருக்கும் பிசாசின் ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் போல வெளியாலே வேஷம் போட்டு தாங்கள் நடிக்கிறார்கள் என்றே தெரியாமல் அதையும் வஞ்சிக்கப்பட்டு, பவுல் எழுதின மாதிரி வஞ்சிக்கிறவர்களாயும் தங்களை தாங்களே வஞ்சிக்கவர்களாயும் 2 Timothy 3. சோ இயேசுவும் வாயை திறந்து சொன்ன முதலாவது காரியம், இது இன்னும் எத்தனை பேருக்கு படையில்லை. திரும்ப திரும்ப சொன்னேன், இப்படியான பிபி அதிகளை வீட்டுக்கு எடுக்க வேண்டாம். எல்லாரும் அதை கேட்கறது இல்லை. அவன் வந்துட்டு, நீ எங்க போறீங்க, எந்த சர்ச்சுக்கு போறீங்கடா, உனக்கேன்னு அந்த தேவையில்லாத வேலை, நீ என்ன கச்சேரியில் இந்த வந்து புள்ளி வீரம் எடுக்க வந்தியா, போக பாப்போம் உங்களோட பாட்டில் சொல்ல தெரியாது. So they ask all the things, where are you going? நான் சொன்னேன், பெய் எப்படி வருவான், கேள்விக்குறியோடு வருவான், பல கேள்விகளோடு. அதான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், அந்த கேள்விக்குறிய பார்த்தாலே பாம்பு மாதிரி
கேள்விக்குறி, நேரான ஒரு கேள்விக்குறி இருக்கா? A question mark? No. அது பாம்பு படமெடுத்த மாதிரி தான் இருக்குது. பல கேள்விகள், எங்க போறீங்க, என்ன வார்த்தை கேட்கறீங்க, எவ்வளவு காலம் போறீங்க, உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமா? பேய்கள் ரெண்டு காலில் வருது வீட்டை, நீ கதை கொடுக்கிறாய் ஏவாள் மாதிரி. எல்லா மரங்களில் உள்ள பழங்களையும் சாப்பிட வேணாம் என்று தேவன் சொன்னாரா? சொன்னாரா? Okay, we will come to that. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாகுங்கள். ஏனெனில் கொஞ்ச பேர் வந்து, நோ, அநேகர் வந்து என் பெயரை தரித்து கொண்டு, I'm a Christian, I'm a pastor. டீச்சர் அப்போஸ்தல் தண்டாது உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு பாஸ்டர், மெய்ப்பெண்ணு சொல்ல வாய் வராது, பாஸ்டர். எங்கடைய சோச்சு அங்கே இருக்கு பாஸ்டர். என் பெயரை தெரிஞ்சு கொண்டு நானே கிறிஸ்து, அதாவது நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கொஞ்ச பேரை, அநேகர் வந்து கள்ள போதவர்கள் அநேகரை வஞ்சிப்பார்கள். ஏன்? அநேகம் பேர் வார்த்தை அறியாதவர்களாக இருக்கிறார்களே, வார்த்தை படிக்க நேரம் இல்லையே. முதலாவது உண்மை அண்டை அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும். ஏதோ ஒரு கிறிஸ்தவ மண்டபம் ஒன்றா அதில் இருந்து போட்டு அவன் பேரும் தெரியா, ஊரும் தெரியா, வழி நடத்துறவன் அவன் தான் பாசராக்கி வச்சிருக்கான். இது இன்றைக்கு நடக்கும். ஆனால் நேரம் வருகிறது இலங்கையில் ஏற்கனவே வித்தியாசமான நிறமுள்ள மனுஷர்கள் வந்திருக்கிறார்கள். அவைகள் பெருகும். உண்மையானவர்கள் யார், பொய்யானவர்கள் யார் என்று அந்த நேரத்தில் தெரிய வரும். கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு சோதனை மிக அருகிலே. நடந்து கொண்டிருப்பது எத்தனையோ பேருக்கு தெரியாது. இதோ அசைப்பேன் என்று சொன்னவர் சகலத்தையும் அசைத்து எல்லாமே நின்று போய் முறிஞ்ச காலோட நொண்டி நடக்கிற மாதிரி கொஞ்ச பாடசாலைகள், கொஞ்ச இதுகள் மற்ற இடங்களில் இப்படியாக முழு நிலைமைக்கு முந்தின நிலைமைக்கு ஒன்றும் வரவில்லை. முதலாவது கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சு, அதுவும் சரியான மருந்தான்னு தெரியாது. ரெண்டாவது வேறொரு கொள்ளை நோய் வந்திருக்கிறது, அது பயங்கரமானதாம் என்று செய்திகள் சூறிக்கொண்டிருக்கிறது. முதலாவது விட நீ என்ன யோசிக்கிறாய், யாருக்காக ஜீவிக்கிறாய், தாப்பனுக்கா, தாய்க்கா, சகோதர சகோதரிக்கா, உன் புருஷனுக்கா, பிள்ளைகளுக்கா, யாரோடு வந்தாய்? தாயின் மடியிலே நீ வந்து விழுந்த பொழுது உன் பிறப்பிலே யாரை கொண்டு வந்தாய்? இந்த பூமியை விட்டு போகும் நேரம் யாரை கொண்டு போக போகிறாய்? ஒரு காரியம் அநேகர் கள்ளர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் அல்லது மேய்ப்பர், நான் ஒரு போதகர், நான் ஒரு பாஸ்டர் சொல்லிக்கொண்டு கொஞ்ச பேரை அல்ல அநேகம் பேரை வஞ்சிப்பார்கள். நான் சொல்வதை நீ முழுவதுமாக நம்ப வேண்டியதில்லை, அல்லது கொஞ்சமுமாக. நான் சொல்வது வேதவாக்கியங்களை சொல்லி இருக்கிறதா? ஒரு வசனத்தை பிடிச்செழுத்து நான் உனக்கு கற்பிக்கிறேனா, அல்லது அவரது சொன்னபடி அவர் வார்த்தையின் சமூலம், the entirety of his word,
அங்கே என்ன கூறுகிறது, இங்கே என்ன கூறுகிறது, ஏசாயா என்ன சொன்னான், இங்கால மீகா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒப்பிட்டு பார்த்து நான் உனக்கு சொல்லுவது வேத வாக்கியங்களே அமைந்திருக்கிறதா உண்மையா என்று பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு. யாருக்கும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, அது உண்மையில் விழுந்த பொறுப்பு. தெசலோனிக்கேயர் அங்கே உள்ள தேவ வார்த்தையை மனோவாஞ்சியாக பவுலின் வாயினாலே கூறப்பட்ட வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தை என்று எடுத்துக்கொண்டதனால் அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக மிகவும் வல்லமையாக வேலை செய்தது என்று இந்த வார்த்தை கூறுகிறது. முதலாம் தெசலோனிக்கே 2:13. So how will you take it? எப்படி எடுத்துக்கொள்ள போகிறாய்? அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள், அநேக கள்ளர்கள் ஊழியர்களாக நடித்துக் கொண்டு வீட்டை வருவார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கழிவுபடுவீர்கள். கழிவுறமா? எஸ். எங்கள கை வச்சிங்கன்னு சொன்னால் பதிலாக தரமான அடி கொடுக்க எங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் ஈரானுக்கு கூறியிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தங்களையும் செய்திகளையும் கழிவுபடைவர். யுத்தங்கள் செய்திகள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையீர்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. பிள்ளை பிறக்கிறதுக்கு முதல்ல ஒரு கர்ப்பவதிக்கு வேதனை ஆரம்பிக்கும். வயிறு நோக தொடக்கம் எல்லாருக்கும் தெரியும். அது நொந்து 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 அந்த பிறக்க போகும் அந்த நாட்களிலே உச்சகட்டத்துக்கு போகும். அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. பின்பக்கமாக முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் வித்தியாசமான பாஷை பேசுகிறார்கள், எழும்பி ஆளோடால் மோதுவார்கள். எத்னோஸ் அகெயின்ஸ்ட் எத்னோஸ் கிரேக்க மொழி. அதைத்தான் ஜனம் என்று டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்குது. Race against race. இனத்துக்கு விரோதமாக இனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்கள் ஏற்கனவே வெளிநாடுகளில் இந்த கொரோனா ஷாட்டில் பெருகி ஒரு நாளையில் 10,000-15,000 பேர், 20,000 பேர் மரித்த இடங்கள் லண்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், அமெரிக்கா, இப்படியான நாடுகளில் பஞ்சங்கள் தற்பொழுது பெருகி கொண்டு போகிறது என்னும் பல இடங்களிலே லாக்டவுன் முடியவில்லை. லைக் கனடா அண்ட் லண்டன் அண்ட் தேர் ஆர் மெனி பிளேசஸ். இரண்டாவதாக வந்த கொலை நோய் படுமோசமாக இருக்கிறது முதலாவதை விட. பஞ்சங்களும் கொள்ளை நோய்கள்
யேசுவா பன்மையிலே பேசியிருக்கிறார். கொள்ளை நோய்கள் புளூரல். பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். நான் சும்மா கொஞ்சம் செய்தியை பார்த்த நேரத்தில் போன கிழமையில் நடந்த பூமி அதிர்ச்சிகளும் கண்டு பாருங்க. போன கிழமையில் நடந்தது ஈக்வடோர், அமெரிக்காவுக்கு கீழே தென் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, February 13th, 5:3. அந்த ரவுண்ட் போட்டு ரெட் போட்டிருக்கிறது அங்குதான் அந்த இடம் ஈக்வடோர். இதனுடைய வீடியோக்களை நாங்கள் பெர்மிஷன் இல்லாமல் போக முடியாது. ஸோ கொலை நோய்கள் என்று யேசுவா சொன்ன மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இனிமே பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள் எத்தனையோ நடந்து முடிந்தது. அதுக்கு முந்தின கிழமை, அதுக்கு போன மாதம், அதுக்கு முந்தின மாதம், இது போன கிழமையில் February 13th. அடுத்தது வெனிஸ்டே 17th, கிரேக்க நாடு கிரீஸ் 5.5. விடிய காலம் 3:36 புதன்கிழமை 17th. அந்த உலக படம் மேப்ல பாருங்க, பேட்ராஸ் என்கிற பட்டணத்திலே, கிரேக்க நாடு கிரீஸ். அடுத்தது ஃபுகுஷிமா ஜப்பான், 7:3, 14th, February 20, 2021. ஏன் இதை போடுகிறேன்? யேசுவாவின் வார்த்தை நிறைவேறுகிறது. கிணத்து தவளைகளாய் இருந்தது காணும், தூங்கிக் கொண்டிருந்தது காணும், எலும்பு நித்திரையை விட்டு அதையும் இதையும் யோசித்தது காணும், இந்த குடும்பத்தை கட்டிப்பிடிச்சு கொண்டு கிடந்தது காணும். So Japan, that's Japan, right? நிலம் வளர்ந்ததுக்கு முதல்ல பார்த்தீங்க, 7:3, February 14, February, இந்த வருஷம் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அறிய வேண்டும் என்று வெளிப்பாகும் படிக்க வேலை போட்டு காண்டுகிறேன். I'm not a news agent. What Yeshua said is happening before eyes. கொஞ்சமாக சாமான்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்காவிலே. வழக்கமாக நீங்கள் சாப்பிடும் காரியங்கள் கொஞ்சக்காயோ உளியோ மஞ்சள், தங்கத்தில் விலைக்கு வர பார்க்குது, புளி, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். நான் சொன்னேன், கர்ப்பவதியின் வேதனைகள் உபத்திரவங்களுக்கு அப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் பெயரின் நிமித்தம் நீங்கள் சகல ஜாதி ஜனங்களாலும் பாய்க்கப்படுவீர்கள். அவரது பெயருக்கு நிமித்தம் இதில் அங்கே நீக்கப்படுறாங்க ஆக்கள்.
கட்டளைக்கு கீழ்படியாதார்கள். கள்ளர்கள் பரிசேயர் சதுசேயர் போல கள்ள ஊழியர்கள் யேசுவாவை கொலை செய்ய தெரிந்தவர்கள் வேத வாக்கியங்களை கையில் வைத்துக் கொண்டு ஜனங்களை வழிநடத்தியவர்கள் ஒருவரி ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரி ஒருவர் பயப்பார்கள். அநேக கள்ள தீக்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ள தீக்கரசர்கள் கள்ள போதவர்கள் கள்ள மெய்ப்பார் கள்ள எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். நடக்குதா? அக்கிரமம் மீதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். If you are a very strong Bible student, படிக்க ஆசையாக நான் அநேகர் என்று எத்தனை இடத்துல அநேகம் 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 என்று இயேசு சொன்னார் பாருங்க. அநேக கள்ளத்தீக்கர்கள் அநேகரை வஞ்சிப்பார்கள். கட்டளை இல்லாத ஜனங்கள் மிகுதியாவதனால் கட்டளைகளை உடைத்து ஜீவிக்கிறவர்கள் அநேகருடைய அன்பு, அதாவது தேவனுடைய அன்பு. இந்த அன்பு அகாப்பை என்று போடப்பட்டிருக்கிறது. தனிந்து போ, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே, மரண பரியந்தம் இயேசுவா வரும் வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் அவரது வார்த்தையில், அவரது வழியில், அவரது போதனையில், அவரது கற்பித்தல்களில், அவரது உண்மையில், அவரது கட்டளைகளில் நிலைத்திருக்கிறவன் அதுக்கு கீழ்ப்படிந்து யேசுவா வாயினாலே வந்த சொற்களுக்கு கீழ்ப்படிந்து இவைகளுக்கு பின்னாலே போய் தொடர்ந்து நிலைத்திருக்கிறவன் பின்வாங்கி போகாமல் அவன் விடுதலை அடைவான், ரட்சிக்கப்படுவான், அதாவது ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். ராஜ்ய பூமிக்கு வருகிறது, யாரும் பரலோகத்துக்கு போகிறது இல்லை. யேசுவா வரும் வரை நித்திரை அடைந்தவர்கள் சவக்குழியிலே அவர்கள் சரீரம் அழுகி போகலாம், அவர்கள் மரித்தார்கள். அதி உயர்ந்த தேவன் இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே சாகவே சாப்பீர்கள் என்று சொல்லி முதலாவது மரணம் கொலை, காயின் ஆபேலை கொலை செய்தான். ஆதாம் தொடக்கம் அதுக்கு பின்னாலே வந்த சந்ததிகள் பாவத்தினால் பிடிக்கப்பட்டு மரணம் ஆதாம் தொடக்கம் இன்று வரை மனுஷ குலத்தை ஆட்கொள்கிறது. முதலாவது மரணத்தை ஆதாமும் ஏவாளும் சந்திக்கிறார்கள். மகன் ஆபேல் சகோதரன் காயினால் காயினால் கொல்லப்பட்டான். ஆபேலின் இரத்தம் பூமி அதை விழுங்கியது. அவன் இரத்தத்தை அதெல்லாம் ஆழமான காரியம், அதுக்கு இப்பொழுது நான் வரவில்லை. தேவன் அதை சொல்லிக் காட்டினார். பூமி ஆபேலின் இரத்தத்தை குடித்தது. மாசற்ற ஒரு மனுஷனின் இரத்தம் பதினாலாவது வசனம் வரை வாக்கியம் வரை யேசுவா அடையாளத்தை கூறவில்லை. உங்களது வருகைக்கும் இந்த கொடிய காலத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டபொழுது ஒருமையிலே அடையாளம் பதினாலாவது வார்த்தையிலே கூறப்படுகிறது. ராஜ்யத்தினுடைய இந்த நற்செய்தி பூமி எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அதன் பின் முடிவு வரும். தேவனுடைய ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி பொறுப்பு அறிவிக்கும் பொறுப்பு இன்னும்
தொடங்கினதாக இல்லை. 2000 வருஷங்கள் முடிந்து போச்சு. நற்செய்தி அறிவிக்கப்படவில்லை. சிலுவையும் அவருடைய மரணமும் அறிவிக்கப்படுகிறது. மனம் திரும்பி ராஜ்யத்தின் செய்தி விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்படவில்லை. நற்செய்தி ராஜ்யம் என்று 99% உலக சபைகளுக்கு தெரியாது. யேசுவா தம்மை குறித்து தாம் அறிவிக்கவில்லை. சீஷர்களுக்கு கட்டளையிடவில்லை, போய் என்னை குறித்து அறிவியுங்கள், நான் நல்லவர், நான் ஆசீர்வதிக்கிறவர், இறக்கமுள்ளவர், குடும்பத்தை கைவிட மாட்டார், அப்படி போய் சொல்லுங்கள். சுத்த பைத்தியமா இருக்கிறது இல்லையா? என்ன நடக்கிறது? What do you see? And now on the YouTube, எல்லாம் பாசாங்கான வஞ்சிக்கும் பிரசங்கங்களும் போதனைகளும் Let's go over to So மனம் திரும்புதல் மிக பிரதானமான யேசுவா அறிவித்த முதலாவது செய்திக்கு கட்டளைக்கு முதல்ல நாங்கள் என்ன நடந்தது, எதிரே இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்றெல்லாம் பார்த்திருக்கோம். செருபுக்கு குற்றம் இல்லாமல் சுரட்சிக்கப்பட்டு அழகாக லூசிஃபர் அவனுக்குள்ளே பெருமை வந்து தேவன் அவனை தள்ளிவிட்டார். அவனது ஊழியமும் எடுக்கப்பட்டது. விடியற்காலத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டவர் இப்பொழுது அவன் செய்கிற ஊழியத்தினாலே சில பெயர்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தை அப்படி ஆய்கூறுகிறது. அசட்டான், சாத்தான், எதிர்ப்பவர், பிசாசு, டெவில், கிரேக்க பாஷையிலே டாபலோஸ், பெயரை கடுப்பவன். ஆக்களிட பெயரை கடுத்து கொண்டு தெரியும் கிறிஸ்தவனோ யாரோ. அநேகமாக கிறிஸ்தவர்கள் மற்ற ஊழியர்களுடைய பெயரை கடுத்து அப்படி இப்படி நேரடியாக போனால வீட்டுக்கு போய் பெயின் ஊழியக்காரர்கள், பிசாசின் ஊழியக்காரர்கள். அவன் பெயரை கடுப்பவன், குற்றம் சாட்டுகிறவன். இனி அடுத்தது பழைய பாம்பு, வலு பாம்பு, டிராகன். இந்த டிராகனை மையமாக வைத்த ஒரு தேசம் இலங்கைக்குள்ளே நுழைந்து இருக்கிறது. அது கூட எத்தனையோ பேர் நித்திரை கொள்கிறார்கள் இவைகளுக்கு விழித்தெழாமல். எப்படியான ஒரு This is actually the picture of the dragon. பாம்பு இவனமாக மாறியிருக்கிறது. தன்னை நிலத்தாலே ஊந்து கொண்டு போன பாம்பு தன்னை வணங்கும்படிக்கு உலகத்தை வஞ்சித்து இப்பொழுது யேசுவா வருவதற்கு முன்பதாக இந்த மாதிரி நிலையிலே வலு பாம்பு என்று சொல்லி அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படியான சின்னம் கொண்ட வீடுகள், கடைகள் சிங்கப்பூர்ல இங்கேயும் தான் நிறைய வீட்டுக்கு வீடு காணலாம். சீனா இதை மையமாக வைத்திருக்கிறது. செய்திகள் சில வந்து கொண்டிருக்கிறது, அது வதந்தியா இருக்கலாம்,
வரப்போகிற காசு நோட்டில் அச்சடி சதவீத எப்படியாக எல்லாம் வரைய இருக்கிறதாம் வதந்திகள் கூறுகிறது. எவ்விதமாக இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டு இருக்கிறது. வெளிச்சத்திலே நடக்கிறவர்களுக்கு தான் தெரியும். அவரது வழியிலே வழியை விட்டு விலகினவர்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவர்கள் பலர் வழியிலே இல்லை. சொன்னார், நானே வழி. அப்படி என்றால் அவரை இப்பொழுது நாங்கள் காங்கிறதில்லை. அவருடைய வாழ்க்கை பேட்டர்னை முறையை அடிப்படையாக வேத வாக்கியங்கள் வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வழிகள், ஆலோசனைகள், சாட்சிகள், அவருடைய உண்மை, போதனைகள், புத்திமதிகள், அவருடைய கட்டளைகள், ஆலோசனை, இவை யாவுமே அவருடைய வழி. யேசுவை பின்பற்றுகிறது என்று சொன்னால் நாளாந்தம் இவைகளை பின்பற்றி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, கீழ்ப்படியாமல் ஒன்றுமில்லை. மத்தியாகு 7:23 தெளிவாய் கூறுகிறது, நாங்கள் அதை செய்தோம், பேய்களை துரத்தினோம், நோயாளிகளை குணமாக்கினோம், உமது பேரில் திகதரிசனம் சொன்னோம் அல்லவா என்று சொல்லுவார்கள். அக்கிரமக்காரர்களாகிய என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. இந்த வார்த்தையோடு கேட்கிறவன் கேள். யோகனான் 10:27 அவர் என்ன சொன்னார்? என் ஆடுகள், என்னுடைய ஆடுகள், என் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவில்லை, என் ஜனங்கள் என்று சொல்லவில்லை, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, கீழ்ப்படுகிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். யாரை? கீழ்ப்படியும் ஆடுகளை. அப்ப மத்தேயு 7:23 நான் உங்களை அறியேன் என்று சொன்னால் அவர்கள் யார்? ஆடுகளா? இல்லை, ஓநாய்கள். யேசுவா சொன்னால் அப்படியே நடக்கும். ஐ டோன்ட் நோ யூ, எனக்கு உங்களை தெரியாது. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. சோ கீழ்படியாமல் பெருமையினால் விழுந்து போன பிசாசை தேவன் விட்டு வைத்தார். அவருடைய ஞானத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, டேடியும் மகனுமாக ஆனால் ஏவாளை சிருஷித்து ஏதேனிலே வைத்தார்கள். சகலதும் அவர் மூலமாய் சிருஷிக்கப்பட்டது. யார் அவர்? யேசுவா, த மெஷாயா, தேவனுடைய மகன். அவரே தேவனுடைய வார்த்தை இஸ் சோ கிளியர். அவன் ஆதாமின் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதியது. The anointed, the Messiah, the word, வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தார். கத்தோலிக் பைபிள் வடிவப்பட்டிருக்கு. வார்த்தை இருந்தார், வார்த்தை தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாய் இருந்தார். சகலமும் அவர் மூலமாய், வார்த்தை மூலமாய் சிருஷிக்கப்பட்டது.
சிருஷிக்கப்பட்டதெல்லாம் அவர் மூலமாய் அல்லாமல் ஒன்றும் சிருஷிக்கப்படவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, வாழ்க்கை. We are coming to that. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு வெளிச்சமாய் இருந்தது. அந்த வெளிச்சம் இருளிலேயே பிரகாசிக்கிறது, இருளிலேயே பிரகாசிக்கிறது. இருளானது அதை மேற்கொள்ளவில்லை. அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவராலே உண்டாக்கப்பட்டது. அவர் யேஷுவதுமே ஷாயா, அவரும் டாடியுமாக உலகமும் அவரை அறியவில்லை. ஆதாமையும் ஏவாள் ஆதி பெற்றோர் அந்த ஏதேனிலே வைத்து ஒரே ஒரு உடன்படிக்கை கட்டளை கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கு. ஏவாள் சரிசுக்கப்படுவதற்கு முன்பதாகவே இது கூறப்பட்டது. நான் இவர்கள் தங்கள் சொந்த சித்தத்தை உபயோகித்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவார்களா என்பதை தேவன் சோதித்தார். அதற்காக கொஞ்சம் எவ்வளவு நேரமோ எனக்கு தெரியாது, ஆதாமையும் ஏவாளையும் விட்டு விலகினார். எப்படி என்று இரண்டாம் நாளாகமும் 32 அதிகாரம் 31 வார்த்தையிலே எசேக்கியா தேவனுடைய மனுஷனாய் இருந்தும் எப்படியாக அவன் இருதயத்தில் என்ன செய்தார்ன்னு பார்ப்போம். ஓகே, ஓரடி. ரெண்டாம் நாளாகமும் 32-31. ஆகிலும் பபிலோன் பிரபுக்களின் சனாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில், அவனிடத்துக்கு எசேக்கியா ராஜா அனுப்பப்பட்ட விஷயத்தில், அவன் எசேக்கியாவின் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை கைவிட்டார். இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பை கைவிட்டார் என்று சொன்னால் அவனை தனியாக விட்டார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன், ஒரு முறை பபிலோனில் உள்ள தலைவர்கள் எசேக்கியாவுக்கு தூதுவர்களை அனுப்பினார்கள். அவர்கள் தம் நாட்டில் ஏற்பட்ட ஒரு புதுவிதமான அடையாளத்தை பற்றி கேட்டார்கள். அப்பொழுது தேவன் அவனை, அதாவது எசேக்கியாவை, தனியாக விட்டார். அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதித்தார். So he moved away. In other words, உனக்கு விளங்கும்படியோ சொன்னார், அவரது பிரசன்னத்தை கொஞ்சம் எடுத்தார். ஏசியா சொன்னான், உமது முகத்தை மறைக்க நாங்கள் தடுமாறுகிறோம், உமது கையை விரிக்க நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஒரு செகண்டுக்கு டாடியும் மகனும் அவர்கள் முகத்தை மறைத்தார். முகத்தை மறைக்கிறது உங்களுக்கு தெரிய வேணும், அவரது பிரசன்னம். ஆவி என்கிற அந்த சொல் மொழிபெயர்க்கப்பட்டது ருவாக், அது உங்களுக்கு ஏற்கனவே கற்பித்தேன். அதுக்கு சுவாசம், பிரசன்னம், காற்று, இருதயம், மனம்,
அந்த அதுக்கு பிரசன்ன முகம், நறுக்க முகம், கரம், விரல் எல்லாமே அதி உயர்ந்த தேவன். அவரும் அவருடைய மகன் யேசுவாவும் வேறு தேவன் இல்லை, முன்பு இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போறதில்லை. ராஜ்யங்களை இதை அறிய வேணும், ஒவ்வொரு தேசமும் இதை அறிய வேணும். ஆனால் அவர்கள் அறியவில்லை. பாபிலோனில் இருந்த ராஜா நேபுகாத்நேசர் மாதிரி அறியவில்லை. பரலோகத்தின் தேவன் மனுஷரின் ராஜ்யங்களிலே ஆளுகை செய்கிறார் என்பதை ராஜாக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். I don't, it doesn't matter whether it's United Kingdom or America, Australia, New Zealand, Japan and China, India, Sri Lanka, they don't know. There is a God in heaven, Elohim, El Shaddai, El Elyon, அதி உயர்ந்த தேவன், ஒரே தேவன். அவர் ஆளுகை செய்கிறார் இன்றைக்கும் இந்த மனத்தியாலத்தில் இந்த நாளிலே என்பது அவர்களுக்கு தெரியாது. எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது, 99.9% கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. ஒரு சில ஊழியர்கள் அறிந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருப்பார்கள். டேவிடை போல. சோ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இவர்களை தனியா விட்ட பொழுது பாம்பு வந்து ஏவாளோடு பேசி அவளை சோதித்து கேள்வியை கேட்டு எல்லா மரங்களையும் கனி பழங்களை சாப்பிட வேணாம்னு சொன்னாரா அப்படி என்று சொல்லி கேட்டு அவளை குழப்பி அவள் கண்களுக்கு பார்வையும் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாகவும் இருக்கும், அறிவும் எங்களுக்கு பெருகும், ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஒன்று யோவான் 2:14-16 உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லப்பட்டு அந்த மூன்றும் அங்கே வழிகளிலே அவன் சோதித்தான். அவள் சாப்பிட்டு தன்னோடு இருந்த புருஷன் ஆதாமுக்கும் கொடுத்தான். ரெண்டு பேரும் உடன்படிக்கை மாறினார்கள். கவனிக்க வேண்டியது ஆதாம் சாப்பிடும் வரை கண்கள் திறக்கப்படவில்லை. மனுஷனை தான் முதல்ல சிருஷித்தார், ஏவாளையல்ல, மனுஷனுக்கு தான் அந்த கட்டளையை கொடுத்தார். அவன் சாப்பிடும் வரை ஏவாள் சாப்பிட்டுட்டாள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறியவில்லை. சோ தேவன் இவைகள் நடக்கும் நேரத்திலே தம்முடைய பிரசன்னத்தை ஆயிற்றி இருக்கிறார். அதன் பிறகு அவர்கள் அத்திமரத்தின் இலைகளை எடுத்து தங்கள் நிர்வாணத்தை மூடி அதுதான் மதங்கள் மரங்களுக்கு பின்னாலே போய் ஒளிந்து கொண்டார்கள். மரங்கள், மதங்கள், தேவன் எந்த மதத்துக்கும் ஆசிரியர் அல்ல, அவருக்கும் மதங்களுக்கும் சம்பந்தமும் இல்லை. அவருடைய திட்டம், அவருடைய வழி எல்லாமே வித்தியாசம். மனுஷன் இப்பொழுது பாவத்திலே விழுந்தான். எதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமோ அதற்கு நாங்கள் அடிமைகளாகிறோம். ரோமர் 6 We become slaves to whatever we obey. எகிப்திலே
இஸ்ரவேல் ஜனம், pardon me for that, அடிமைகளாக இருந்தார்கள். சோ இவர்கள் ஏவாள் பிசாஜின் பாம்பின் குரலுக்கு கீழ்ப்படிந்து பழத்தை சாப்பிட்டு ஆதாமுக்கு கொடுத்து பஞ்சாதியின் குரலுக்கு அவன் கீழ்ப்படிந்து சுற்றுவட்டமாக பேய்க்கு கீழ்ப்படிந்தபடியால் ரெண்டு பேரும் பேய்க்கு அடிமைகளானார்கள். பெயின் அதிகாரத்துக்கு கீழே வந்தார்கள். இன்றைக்கு உலக ஜனங்கள் இப்படியான நிலையிலே தான் இருக்கிறார்கள். உலகம் அனைத்தையும் வஞ்சிக்கும் பேய் என்று சொல்லி முதலாம் யோகனான் 5:19 கூறுகிறது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கு பிசாசு என்றும் பழைய பாம்பன்றும் வலு பாம்பன்றும் கூறப்படுகிறது. வெளிப்படுத்தின புத்தகம் 12:2. இன்று வரை அவன் தன்னுடைய ஆயுதத்தினாலே வஞ்சித்துக் கொண்டான். அவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனும். அவன் பொய் பேசும் பொழுது சொந்தத்திலே இருந்து பேசுகிறான். அவனிடத்திலே உண்மை இல்லை. யேசுவா சொன்னார், அவனுக்கு ஆப்போசிட்டாக தேவனுடைய மகன் அவர் பிறந்து அவர் ஊழியம் தொடங்கும் பொழுது நானே உண்மை என்று சொன்னார். ஐ ஆம் த ட்ரூத். அவரது ஊழியத்தை நடத்தி மனுஷகுலத்துக்காக அந்த பாவத்தின் தண்டனையை தானே ஏற்றுக்கொண்டு செலுவையிலே மறித்து மரணத்தை ருசித்து தேவனாலே கைவிடப்பட்டவராய் 3rd நாளிலே அவரை உயிரோடு எழுப்பினார். இன்று நான் உண்மை பெற்றெடுத்தேன், உயிர்ப்பிக்கும் ஆவியாக உண்மையின் ஆவி, சத்திய ஆவி, தேற்றரவாளன், உதவியாளர், நீதிபரர், பரிந்து பேசுகிறவர், இவைகள் எல்லாவற்றுக்கும் மொழிபெயர்ப்புக்கு அடிப்படை கிரேக்க சொல் பெரக்ளீதோஸ். தேற்றர்வாளன் என்று யோகனான் ஜான் 14 சொல்லியிருக்கிறான். முதலாம் யோகனான் எழுதிய கடிதத்திலே 2 அதே சொல் பெரக்ளீதோஸ் என்னென்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, நீதிபரர், சேம் அட்வொகேட். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், லாயர் என்கிற சொல்லை விட அட்வொகேட் என்று சொல்லி அந்த நாளில் உபயோகிப்பார்கள். ஓன்லி நவ் அட்டர்னி ஆஃப் லா அட் லா என்று சொல்லப்படுகிறது, லாயர். நவ் தேவன் கொஞ்ச நேரம் அவர்களை விட்டு அதுக்கு பிறகு எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு குளிச்சான வழிகளே அந்த பக்கமாக வந்து அவர்கள் அவருடைய குரலை கேட்டு ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். அவரே ஆதாமை அதி உயர்ந்த தேவன், மைண்ட் யூ, தடியுமானமாக மகன் அவருக்குள்ளே யோகனான் 1 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய மார்பிலே இருக்கிற அவருக்கே அவரை வெளிப்படுத்தினார். ஒன்று 18 நினைக்கிறேன், யோகனான் அவரை அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். So the son knows, yeah, daddy in marbil irukkira ore porana maganukku daddy thammai velippadi irukkar. Yeshua vandathu daddy ai velippaduthavum daddy andai engalai kondu poi serkavum. Nane vali en moolamallamal evvarume enda
அடி அண்டை அதை உயர்ந்த தேவன் அண்டை எவ்வளும் மற மாட்டார். There is only one way. Not one religion can come in between over here. மதம் மனுஷனுடைய வழி, தேவனுடைய வழி. அவருடைய மகன் யேஷுவா, the Messiah. யேஷுவா என்று சொன்னால் தேவனே நம்முடைய ரட்சிப்பு. இயேசு என்கிற சொல்லுக்கு அர்த்தமில்லை, ஜீசஸ் என்கிற சொல்லுக்கு அர்த்தமில்லை. No meaning. Yeshua, Elohim, is our salvation. So, அதன் பிறகு அதி உயர்ந்த தேவன் ஆதாமை கூப்பிட்டீன் எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதுக்கு நான் உம்முடைய குரலை தோட்டத்தில் கேட்டு நான் இருப்பதால் பயந்து ஒழுந்து கொண்டேன். அப்பொழுது அவர் நிவாணியாய் உனக்கு சொன்னதென்று, உனக்கு யார் சொன்னது சாப்பிட வேணாம் என்று நான் சொன்ன இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டாயா? அதுக்கு ஆதாம், என்னுடன் இருப்பதாக தவறி நீ கொடுத்த பெண்ணை அது அத்திமரத்தின் பழத்தை எனக்கு கொடுத்தால் நான் சாப்பிட்டேன். குற்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, உடன்படிக்கையை உடைத்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை, கொடுத்த கட்டளையை அவன் மீறி போனான் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. Adam broke the covenant. ஓசியா புத்தகம் 6:7, He broke the covenant. அவர்களும் ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி, உடன்படிக்கையை மீறுவது தான் பாவம். பாவம் 1 Yohanan 3:4, பாவம் செய்கிற எவனும் கட்டளையை மீறுவான். உடன்படிக்கை கட்டளையை மீறுவதே பாவம். இன்றுவரை கிறிஸ்தவர்கள் 10 கட்டளைகளிலே கடைஞ்செடுத்து புழிஞ்சு கொடுத்தது 7 நாளில் அவரை வந்து சந்தித்து அதிலே எல்லாரும் சேர்ந்து நீங்க கழி உற வேண்டும். சிருஷ்டித்தவர் கட்டளை, மனுஷனை மண்ணிலே இருந்து உருவாக்கினவருடைய கட்டளை, மனுஷர்களுக்கு பிள்ளைகளுக்கு மிருகங்களுக்கு பறவை எல்லாம் ஓய்வினால் இன்று வரை உடைக்கிறார்கள். சூரிய நாளிலே அவரை கோபப்படுத்த செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆராதனையை அவர் என்ன சொல்கிறார், இந்த மனுஷர்கள் வீணாக என்னை ஆராதிக்கிறார்கள். வீண், In vain they worship me. They don't obey. பலியே அல்ல, ஞாயிறு ஆராதனை அல்ல, கீழ்ப்படிதலை விரும்புகிறேன். அவரை அறிகிற அறிவை விரும்புகிறேன். அவன் ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவன் சொன்னதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தனியா இருக்கிறேன், நீர் கொடுத்த இந்த பெண் அவள் கொடுத்தால் சாப்பிட்டேன். அதாவது நான் சும்மா இருந்தேன், நீர் தான் கொண்டு வந்து ஒரு பொம்பளை கொடுத்த நீர், அவள் கொடுத்தால் என்ன செய்யறேன்னு நான் சாப்பிட்டுட்டேன். அவ்வளவு பாசம் வந்துட்டது அதுக்கிடையில. டாடியை விட தேவ கட்டளையை மீறினாலும் மீறலாம். பஞ்சாயத்து கட்டளையை எத்தனையோ புருஷர் மீற மாட்டாங்க. அவ்வளவு அடக்குமுறை அந்த நாளில் சொல்லுவாங்க. சுரைமா கவர்மெண்ட் ஜேசபோ டாமினேட்ஸ் சபைகளிலே. அந்த ஜேசபல் ஒருவர் இருந்தாலும் தன்னை தானே தீக்க தரிசி என்று கூப்பிடுகிறவள். Alright, and then அவர் ஏவாளிடத்தில் கேட்டார். அப்பொழுது தேவனாகிய யெகோவா பெண்ணை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்று கேட்டார்.
ஏமாள், பாம்பு என்னை ஏமாற்றியது, நான் சாப்பிட்டேன், அது உண்மை. ஏமாள் சொன்னது சரி. ஆனால் உடன்படிக்கையின் வார்த்தைகளை அறகுறையாய் படிச்சு அதில் நிறுத்தியிருக்கவில்லை. அவன் இப்படி அங்கே ஒரு போய் சொன்னான், நீங்கள் சாகவே சாகவதில்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை. இதிலே கூறப்பட்ட வார்த்தை இன்று வரை அமெரிக்கா, கனடா, யூரோப் எல்லா இடத்திலும், இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லாம், நீங்கள் சாகவே சாவதில்லை, செத்தபின் மோட்சம், சாகவே சாவதில்லை, ஆத்மா என்கிற ஒரு காரியம் பிரிந்து போகும், சாகவே சாகுவதில்லை. எசேக்கியேல் சொன்னான், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இல்லை இல்லை இல்லை, எசேக்கியேலும் பொய்யன், சாகவே சாவதில்லை, சாகவே சாவதில்லை. இன்று வரை கிறிஸ்மஸ் கொண்டாடும் வெள்ளக்காரனும் கரவலும் பிரவுனும் எல்லாரும் எப்படி வாசிக்கிறாய், இதுவரை என்னண்டு வாசித்தாய், இந்த வழியிலே நடக்கிறாய், எங்கே இருந்து மனுஷன் விழுந்தான், அவர் கொடுத்த ஒரு கட்டளைக்கு கீழ்படியாமல் சந்தோஷத்தை இழந்து என்ன நடக்கிறது பாப்போம். நாங்கள் பாம்பு என்னை ஏமாற்றியது, நான் சாப்பிட்டேன். அப்பொழுது தேவனாகிய யெகோவா பாம்பை நோக்கி, நாவ் ஹி கோஸ் டு தி ஸ்னேக், பாம்பு சின்னத்தை எடுத்து யார் வந்து பேசினது, தள்ளப்பட்ட லூசிபர், மின்னலை போல விழுந்தான். யேசுவா சொன்னான், நான் அதை கண்டேன் என்று லூக்கா 10 அதிகாரத்தில் 70 பேர் திரும்பி வந்து சொன்ன உடனே அவன்தான் இந்த பாம்பியரோடாக பேசினது, பாம்பு பேசியது, பாம்பு வஞ்சித்தது, பாம்பு வஞ்சிக்கிறது, அவர் வரும் வரை தொடர்ந்து வஞ்சிப்பு பெருகும். பார்க்கறதுக்கு நல்ல அழகானதாக காட்டுவான், எங்களது உணர்ச்சிகளை, எங்களது மாமிச இச்சையை தூண்டுவதற்கு காரியங்களை ஏற்படுத்துவான். மாமிச இச்சை அது சாப்பாடாகவும் இருக்கட்டும், ஓ எந்த விதமான உணவு உணர்ச்சியாகவும் இருக்கட்டும், இந்த வாழ்க்கையின் பெருமையை காட்டுவார். நீ எப்படியாக ஜீவிக்கலாம், எங்கு போய் ஜீவிக்கலாம், என்ன உயர்வாக ஜீவிக்கலாம். இன்று வரை பாம்பு தொடர்ந்து வஞ்சிக்கிறது, எத்தனையோ பேரை வழியிலே இருந்து வழியிலே கொண்டு போகிறது, வழியிலே இருந்து வெளியே. That just came out of my mouth. வழி நாங்கள் ஆராய்ந்து படித்த எல்லா சொற்களும் அடங்கிய சாரம் 119 பாடலில் தேவிரங்களுக்கு எழுதி வைத்த காரியங்கள், போதனைகள், உண்மை, வழிகள், புத்திமதிகள், கட்டளைகள் எல்லாமே இன்றைக்கு வந்திருக்க வேண்டும். அப்படியாக ஒரு வார்த்தை கூறுகிறதை காண்பிக்க போறேன். உபாகமம் 5 எடுங்கோ. தேங்க்யூ டாடி. உபாகமம் 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும், அதாவது இஸ்ரவேல் ஜனம், இன்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கட்டளைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இறுதியும் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும், இன்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு. I shall be well with them forever. That means the covenant will be there forever.
உடன்படிக்கை நித்தியத்துக்குமாயிருக்கும், கட்டளைகள் நித்தியத்துக்குமாயிருக்கது. வஞ்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ போதகர்களும் வெள்ளக்காரனும் கருப்புக்காரனும் சொன்னது சிலுவையோட இல்லாமல் போயிட்டு நாங்கள் கிருபையின் காலம், அது கிறிஸ்தவத்தின் வஞ்சிப்பு யேசுவாவினால் தண்டனை அகன்று போனது, சீட்டுக்கள் அகன்று போனது, போலீஸ்காரனுக்கு கொடுத்த சீட்டுக்கள் அவைகளை அவர் தட்டி கட்டி தீர்த்தார். அவன் உனக்கு அந்த சீட்டை கொடுக்கிற நேரம் இனிமேல் நீ ஸ்பீட் லிமிட்டை தாண்டி ஓடலாம் அல்லது இன்சூரன்ஸ் இல்லாம ஓடலாம், அந்த கட்டளைகளை நீக்கி விடுகிறேன் என்று சொல்கிறது இல்லை. அல்லது ஹெல்மெட் போடாம போய் பிடிச்சால் அது என்ன கட்டளைகள் போகிறது இல்லை, தண்டனை தான் போனது. நாம் இங்கே பாம்பிட்டு வந்து என்ன சொன்னார்னு பாப்போம். I want to say why Lucifer chose எல்லா மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் விட புழுவை அல்ல அல்லது வேறு என்ன தீமல்ல பாம்பை அவன் தெரிவு செய்தான். ஆனா பாம்பை பற்றி கூறப்படுவது யாவை உண்டாக்கின சகல காட்டு உயிர்களை பார்க்கிலும் பாம்பானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அவருடைய வார்த்தை வெரி ஷ்ரூட். நண்பர்களைப் போல சில சகோதரர்களைப் போல சில தெரிவார்கள் அல்லது உன்னோடு கூட இருப்பார்கள். They will watch everything. இருக்கிறது எழும்புறது என்ன செய்யறது யாரோட பேசுறது என்ன பேசுறது எல்லாம் கவனிப்பார்கள் இந்த தந்திரம் உள்ளவர்கள், இந்த பாம்பின் தந்திரம் உள்ளவர்கள். அவர்களுக்கே தெரியாது அவர்கள் ஏன் அப்படி என்று. அதான் போட்டிருக்குது எரேமியா 17:5 என்று நினைக்கிறேன். மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். அவனுக்குள்ள என்ன தெரியாது உங்களுக்கு. யாவையை நம்புகிறவனோ ஆசீர்வதிக்கப்படுவான். சோ அதுவே இந்த தேவன் பாம்பை நோக்கி நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல ஓகே எல்லா நாட்டு மிருகங்களிலும் எல்லா காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். அதி உயர்ந்த தேவன் பாம்பை சபித்தார். வான மண்டலங்களை சிருஷ்டித்த தேவன், அவைகளை போக வேண்டிய திசையிலே போகவிட்ட தேவன், மிருகங்களையும் பறவைகளையும் சகல விதமான சிருஷிப்புகளையும் சிருஷித்த தேவன் தம்முடைய வாயின் பேச்சினாலே சிருஷ்டித்தவர். எல்லா மிருகங்களையும் எல்லா பறவைகளையும் அனைத்தையும் பாம்பை சபித்தார்.
அந்த குறி சொல்ல போறாக்கள் பாம்பை சபித்தார். வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கூறப்படுகிறார். மனுஷர்கள் இதை அறியாது இருக்கிறார்கள். இப்படியான மலைப்பாம்பின் ஆவியை உடைய ஒரு பெண், அசுத்தாவி, பிசாசின் ஆவி, பவுலையும் சீலாவையும் பின்னாலே தொடர்ந்து அவர்களை அரியண்டப்படுத்திக் கொண்டிருந்தால், இவர் தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய வழியை சொல்கிறார்கள், இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், எல்லாருக்கும் அழுகும். இவர்கள் கொஞ்சம் நாளைக்கு பிறகு பவுல் கோபம் கொண்டு அந்த மலைப்பாம்பின் ஆவியை உடைய அந்த பெண்ணை நோக்கி, இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வா, வெளியே, யேசுவாஸ் நேம், இந்த அசுத்தாவி மலைப்பாம்பின் ஆவி அவளை விட்டு வெளியே போயிட்டு. எதற்காக மலைப்பாம்பின் ஆவி என்று கிரேக்க மொழியிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 16:16 எனக்கு தெரியாது. ஏன் கரடியின் ஆவி என்று சொல்லவில்லை? அல்லது மட்டக்களப்பு காகம் என்று சொல்லவில்லை? காகத்தின் ஆவி அவர்களுக்கு பின்னால் கத்தி கொண்டு வந்து, இல்லை, மலைப்பாம்பின் ஆவி. அந்த மலைப்பாம்பின் அசுத்தாவி அநேக பிசினஸ் ஆக்களுக்கு வருமானத்தை கொண்டு வந்து கொண்டிருந்தது. அவள் குறி சொல்லிக் கொண்டிருந்தாள். பவுல் கலைச்சு விட்ட உடனே அந்த ஆவிய அவளை விட்டு அந்த மனத்தியாருமே போயிட்டு, அதுக்கு பிறகு அவர்களுடைய பிசினஸ் எல்லாம் கீழே விழுந்து போச்சு. அவளை வச்சு காசு உழைச்சாக்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தை எங்களுக்காக எழுதப்பட்டது. சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் நீ ஊந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். பாம்புக்கு போட்ட சாபம் அதி உயர்ந்த தேவன். மூன்றாம் அதிகாரம் 15 உனக்கும் பெண்ணுக்கும் இன்னமும் பாம்போடுதான் பேசுறார். யாரது? லூசிபர். உனக்கும் பெண்ணுக்கும், உன் விதைக்கும் அவள் விதைக்கும் பகையை உண்டாக்குவேன். இங்கே பிரிவினை ஏற்படுத்துகிறார். உனக்கும் பெண்ணுக்கும், எந்த பெண்ணினூடாக விதை எனப்பட்டவர் யேசுவது மெஷாய வந்தார், மேரி. இஸ்ரேல் நிழலாக பெண்ணு போடப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பெண் ஒரு விதையை கொண்டு வருவாள். ஏசையா 7:14 ஒரு கன்னி பெண் கற்பம் தரித்து ஒரு மகனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்று பெயர் வைக்கப்படும். லூசிபருக்கு சொல்ல, உனக்கும் பெண்ணுக்கும். அப்ப யாரு இந்த பெண், யாருக்கு நிழலாக இருக்கிறாள்? அந்த விதையை கொண்டு வந்தவர்
தாய் இஸ்ரவேலுக்கு இப்ப விளங்குதா லூசிபரை மிக பகையாக வேகமாக எதிர்த்து பயக்கிறது இஸ்ரவேலோடு அந்த தேசத்தோடு. That's why உனக்கும் பெண்ணுக்கும் உனக்கும் அந்த தேசத்துக்கும் உன்னுடைய விதை மற்ற தேசங்கள் அவன் வல்லமைக்கு கீழாயிருக்கும் ஏனைய தேசங்கள் whether it's America, oh they look like Christian countries, America and Canada and London, no way. அவர்கள் பணத்திலே அச்சிட்டிருந்தாலும் in God we trust and தேவன்லயே நம்பி இருக்கிறாங்க. என்ன நடந்தது 10 கட்டளைகளுக்கு? ஒரு மனுஷன் பெய்யினால ஏவப்பட்டு போய் அதை உடைக்க இல்லையா? அதுக்கு பிறகு திரும்பியும் எடுத்து வைச்சார்கள். திருப்பி பேச சொன்னது கொண்டு போய் உட. அமெரிக்காவிலே நடந்தது. பதிலாக என்ன வைத்தார்கள்? பேய் பாம்பு அங்கே வந்து வேறொரு உருவத்தில் குந்தினது. அதுபா அந்த இடது பக்கம் தெரிகிற நட்சத்திரத்துக்கும் இஸ்ரவேலின் The Star of David இருக்கும் வித்தியாசத்தை பாருங்க. பாத்தீங்களா? இதுக்கு அஞ்சு கூர், இதுக்கு பாருங்க ரெண்டு முக்கோடம் ஒன்றாகி வந்து சேருகிறது. Daddy and son, no third person. Daddy மகனும் ஒன் ஸ்பிரிட், ஒன் ஸ்பிரிட். நாமும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இப்ப அவன் போய் அங்கு குத்தி இருக்கிறான் அந்த சுருவத்தை அங்கே வச்சு. தலை என்னையோ மாதிரி இருக்குது, என்னையோ மாட்டு மாற்ற தலை கொம்பு, அதுக்கு பிறகு என்ன எல்லாம் பின்னால் ஒரு நட்சத்திரம், எல்லாம் கொப்பி தானே, அடி கொப்பி. அவருக்கு ஒரு அவருடைய அந்த நேரம் ஆராதனை அந்த கூடாரம் இப்படி வைக்க வேணும்னா அடி கொப்பி. பனாந்தரத்தில் அதே மாதிரி அடி நடக்குது கொப்பி கிட்டு வரை. இத காணக்கூடிய கண்களை உடையவர்கள் சொற்ப பேர் வெளிப்புறம் சுற்றுப்புறம் நடுவில் அந்த பரிசுத்த தலம் அதுக்குள்ளுக்கு அதி பரிசுத்த தலம் இதெல்லாம் அடி அடி என்று நடக்குது கொப்பி. அவர் சொன்னார் உனக்கும் உன் விதைக்கும் பெண்ணுக்கும் அவள் விதைக்கும் பகை உண்டாக்கிய பெண்ணினுடைய விதை அனுப்ப போக இருக்கும் அந்த நேரத்தில் யேசுவதமேஷாயா அங்கால வாசிப்போம். நான் பகையை உண்டாக்குவேன், அவர் பெண்ணின் விதை அவர் அவளல்ல அவர் வர இருக்கின்ற யேசுவாத மெஷாயா வந்தார் தலையை நசுகினார். இப்ப காயப்பட்ட தலையோட ஓடி திரிகிறான். பதினொன்று
பகை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார். தட்ஸ் யேசுவா. நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். That is the agony on the cross. நீ அவர் குதிக்காலை நசுக்குவா. That is this one. தேவன் எதை அனுமதித்தார் எங்களை மீட்டுக் கொள்ள? விளங்குதா? அவர் தலையை நசுக்குவார், உன் தலையை ஏற்றுவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவார். அவ்வளவுதான். மரித்தவர் அதை உயர்ந்த தேவனாலே எழுப்பப்பட்டார். அவர் அதன் பிறகு பெண்ணை நோக்கி, ஏவாளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். கர்ப்பவதிகளின் வேதனையை எதற்காக எப்பொழுது ஆரம்பித்தது என்று பார்த்தீர்களா? இது இருந்திருக்க தேவையில்லை. உடன்படிக்கையை மீறினதனால் வந்த விளைவு, உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பருவாய். பேசுகிறவன் தேவன், பெண்ணோடு பேசுகிறார், ஏவாளோடு. உன் ஆசை, உன் வாஞ்சை, உன் புருஷனை பற்றி இருக்கும். இது ஒரு மிகவும் ஆழமான காரியம். இப்பொழுது சொல்லுகிறார், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். போச்சு. இவ்வளவு ஆசை வந்து எப்படியாவது அவனை மடக்க வேண்டும். ரெபேக்கா செய்த மாதிரி நல்ல கறி, சோறு கறி எல்லாம் காய்ச்சி போட்டு அவருக்கு விருப்பமான இறைச்சியில ஈசாக்கு கொண்டே கொடுத்து அவனுக்கு கண் தெரியாத நேரம் ஜேக்கப் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவளை நாடகம் நடத்தி கொண்டு போய் நான் தான் ஏசான்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை, புத்திர சுவிகாரத்தை பறிச்செடுத்தான். அவன் பேரையே அது ஜேக்கப் ஏமாற்றுகிறவன். Now, how she manipulated Isaac. தன்னுடைய திட்டம் நிறைவேற ரெபேக்கா, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சாதுரியமாக கையாண்டாள். ஈசாக்கை அடக்கி ஆளாமல் விட்டாலும் ஆண்கள் அடக்கி ஆளுவார்கள், பெண்கள் சாதுரியமாக மேனிபுலேஷன் எப்படி அப்படி அப்படி செய்தா அவரை மடக்கலாம். இந்த மாதிரி இப்படி இதை நிப்பாட்டினா அவர் சுருண்டு விழுவார். உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். குடும்பம் சீர்குலைந்து போகிறது. உடன்படிக்கையை மீறி ஆதாமுக்கு சொல்லவில்லை நீ அவளை ஆளண்டு. அந்த நிலைக்கு வந்தான். குடும்பத்தை லீட் பண்ண வேண்டியது, வழிகாட்டியாக முன்னாலே அடக்கியாள
ஆண்டு கொள்ள அவன் சுழிக்கப்படவில்லை. இது வந்தது பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததனால், பாம்புக்கு இந்த சுவாபம் மாறியது. So we are nearing, இதிலே இருந்து மனம் திரும்ப வேணும் என்று கிட்ட கிட்ட வாரோம். ஏமாளுக்கு சொன்னது உன் ஆசை அவனை பற்றி இருக்குமாண்டா, எப்படி ஐவரை வசப்படுத்ததா? என்ன சொன்னா கேப்பார், என்னத்த காட்சி கொடுப்போம், என்னத்த நிப்பாட்டுவோம், எதை செய்தால் இவர் மடக்கப்படுவார், எதை திருப்பி திருப்பி நைன் கொண்டு தெளிலாள் மாதிரி தெரிஞ்சு இனிய என்ன சிக்கிறேன், என்னோட அன்பில்லை, ஒரு அன்பும் இல்லை, நடுராத்திரில இஞ்சிரு ஆக்கள் எழுமி கேட்டதாக எனக்கு கேள்வி, என்ன நேசிக்கிறீங்களா, எழுமுகம் என்ன நேசிக்கிறீங்களா, என்னடா இது? குடும்பம் சீர்குலைந்து போயிட்டு, தேசங்கள், பட்டணங்கள், கிராமங்கள் எல்லாம் தலைகள். மனுஷனுடைய பாவம் என்ன என்ன காரியத்தை அங்காலே நீங்க பார்க்க போறீங்க பிள்ளைகள். நாட் டுடே ஆதாமின் ஒருவனின் பாவத்துக்காக உடன்படிக்கை மீறியதற்காய் பூமியின் அதன் உள்ள மிருகங்கள் பறவைகள் எல்லாமே சீர்குலைந்து தலைகளாய் போனது. We will see to that later. Okay. அங்காலே ஆதாமுடைய அவர் போய் காய்க வேணும். நீ இப்படி செய்தபடியால் அங்க அத நடக்குது. He was a leader. குடும்பத்தின் தலைவன் அவன். வழிகாட்ட வேண்டியவன் பேசாமல் இருந்தான். பாம்பு பேசியது, பாம்பு தன்னுடைய செங்கோலை எடுத்துக்கொண்டது. நாங்கள் நீங்கள் சாவதே சாவதில்லை, தேவன் அவருக்கு தெரியும், நீங்கள் அவரை போல ஆகுவீர்கள், நீங்கள் சாவதில்லை, வாழ் நான் சொல்வதை கேள். உனக்கு கவலைப்படாதே, என்னை நல்லா உத்து நோக்கி பார். ஐயோ என்ன முகத்தை பார், என்ன நாக்க பார், அதுக்கு பிறகு பழத்தை பார். ஏவாள் விழுந்தாள். குடும்பங்களின் நிலைமை இன்றைக்கு உலகெங்கும் வெள்ளக்காரனோ கறவலோ, ஜப்பானீஸோ சைனீஸோ, தமிழனோ சிங்களவனோ முஸ்லீமோ, பாருங்க உலகெங்கும் இருக்கும் குடும்பங்களை பாருங்க, பிள்ளைகளை பாருங்க, என்ன சரியா நடக்குது என்பதை பாருங்க. எத்தனை கொலைகள் நடந்தது மூன்று நாளைக்கு முதல்ல இங்கே மட்டக்களப்பில், புருஷன் இன்னொரு ஆளோட விரும்பி கட்டின புருஷன் ஆரோட ஒரு ஆளோட உறவு வைத்திருக்கிறதாம் என்று கேள்விப்பட்ட ஒரு மனைவி தனக்கு மேல லாமண்ணை ஊத்தி தலைக்கு மேல பத்த வச்சா. முழு பேய் பாம்பு. தேவனை அறியாதவர்கள், சும்மா கிறிஸ்தவ மண்டபங்களில் போய் உட்கார்ந்திருந்து வெளியே போனவர்கள், பாம்புகளோடு வந்தார்கள், பாம்புகளோடு வெளியே போனார்கள். சிலர் அலக்கழிக்க நேரம், எல்லாரும் அல்ல, பாம்பு மாதிரி ஆட தொடங்குகிறார்கள், பாம்பு மாதிரி ஊந்து கொண்டு போகிறார்கள். செவி உள்ளவன் கேட்கட்டும். பேய் தகப்பனாக கொண்டவன் சீராட்டும்.
நீ சிறுவதை உனக்குள்ள என்ன என்று காண்டுக்கிறது. இவைகள் நடந்து முடிந்து அதை உயர்ந்த தேவன் ஆதாமோடு பேசி எகவாளோடு பேசி பாம்பை சபித்து தொடர்ந்து என்ன நடந்தது, என்ன விதமான ஒரு நிலைமை ஏற்பட்டது மனித குலம் அனைத்துக்கும், அதை பார்த்ததுக்கு பிறகு ஏன் யேசுவா வந்து மனம் திரும்புங்கள், தேங்க்யூ, மனம் திரும்புங்கள், உனக்கு தெரியாத நானே தேங்க்யூ சொன்னேன், தேங்க்யூ டாடி, தேங்க்யூ தேங்க்யூ. ரெண்டாம் குழந்தையர் 11, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக மெஷியாவு என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவனுடைய வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் பாம்பானது, ஹலோ, பாம்பானது பாம்பானது தன்னுடைய தந்திரத்தினாலே பாம்பு தந்திரம், தந்திரம் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனம், அப்படி என்ன இருதயம், இருதயத்திலிருந்து எண்ணங்கள் நினைவுகள், உங்கள் மனம் மெஷியாவை கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலேயே இருந்து அவரை குறித்த உண்மை போதனை வழி சாட்சி கற்பித்தல் புத்திமதிகள் கட்டளைகள் ஆலோசனைகள் எல்லாம் 119 கூறியதெல்லாம் அதிலே இருந்த யேசுவாவின் அவரை பற்றிய உண்மையிலேயே இருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அவருடைய உண்மையிலே இருந்து கெடுத்தானே மாளை, ஆதாமை கொடுத்த ஒரே ஒரு கட்டளை உண்மை வஞ்சித்தானே மாளை. ஆதாம் தெரிந்து கொண்டே பஞ்சாதிக்கு செவி கொடுத்தான். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே கிடக்கிற பாம்புகளுக்கு செவி கொடுத்து இழுபட்டு போகிறார்கள். மாட்டுக்கு பின்னால போற கரத்த மாதிரி இவர்களுக்கு வைராக்கியம் இல்லை. அவருடைய உண்மைக்காய் நிலைத்திருக்க தேவனோட பேசியது தேவன், அதனுடைய ஆழம் நான் இன்னும் முடிக்க இல்லை. உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், உன் புருஷனை பற்றி இருக்கும், அதனுடைய ஆழம் எப்படி என்பதை நாளைய தினத்திலே பார்ப்போம். டாடிக்கு சித்தமானால் எல்லாம் நாடகம் நடந்து முடிஞ்சு போச்சு. டாடி வந்து
புருஷனோடையும் பேசி, மனைவியோடையும் பேசி, பற பாம்போடையும் பேசியாச்சு. பேய் அவர்களுக்குரியதை பேசுகிறார். உங்கள் நிலைமை என்ன? அப்ப பவுல் சொன்னான், உங்கள் மனமும் இதை தாக்கியது எந்த இடம்? அவளுக்கு இருதயம், மனம். இப்ப விளங்குதா? இயேசுவா வந்ததும் என்ன சொன்னார்? உன் காலை கவனிச்சுக்கொள்ளு. அப்படியா? மனம் திரும்புகள். மனம் வஞ்சிக்கப்பட்டது பாம்பினால். திரும்ப வேண்டிய இடம் மனம். யோசனைகள், கண்டினியூ டுமாரோ. காட் வில்லிங், ரிசீவ் த பிளஸிங்ஸ். யாயிர் யெகோவா பனவெளியேக்கா வேணேக்கா ஈசா யெகோவா பனவெளியேக்கா வைசமேக்கா ஷலோம். யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராங்க. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோட கிருபையாய் இருப்பாராங்க. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. கேட்ட செய்திகளை நேரத்தை மீட்டெடுத்துக் கொண்டு மறுபடியும் கேளுங்கள். தேவனை சோதியாதபடிக்கு கவனமாயிருங்கள். கட்டடியாக இருந்தாலும் வெளியில போகும் பொழுது மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள். தேவனை எந்த நேரத்திலும் சோதிக்கப்படாது. பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்க, போக வர அவர்களுக்கு கட்டளைகள் குறித்து பேசுங்க, ஆசீர்வாதங்களை குறித்து பேசுங்க. தேவனுடைய கட்டளைகளுக்கு மட்டுமல்ல, அரசாங்க கட்டளைகளுக்கு கீழ்படியிருந்திருக்கும். And those of you abroad in UK, Paris, Indonesia, Switzerland, America and Canada, Dubai, and all the other places in Singapore, New Zealand, Qatar and Kuwait. In the vaathigal ungalukkaga veli idangalukku anupapattirukkirathu. Devanudaiya perudhaana oru aashirvaadam. இவைகளை மறுபடியும் ஆராய்ந்து ஒப்பிட்டு பாருங்கள், சிந்தியுங்கள். பிள்ளைகளுக்கு நன்றியாயிருக்க கற்றுக் கொடுங்கள். அவர்கள் சாப்பாடு மேசையிலே நன்றி சொல்ல பழகட்டும். வரும் நாட்கள் எப்படிப்பட்டதாக மோசமாக மாறும் என்று யாரும் தெரியாது. வருகிற நன்றவர் நிச்சயம் வருவார். Let us be ready and proclaim the kingdom. இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு சார்பாக சமாந்தரமாக யாரோடு பேசும் நேரத்திலும் பேசுங்கள். தேவன் உங்களோடு இருந்து அவரும் மகனும் உங்களை வழி நடத்துவார்கள். அடுத்த முறை சந்திக்கும் வரை, God bless you. For those of you who are here, Sri Lanka, every one of you, children,
Love you so much. Bye for now.